வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து வால் மிக்சர் டைப்பு டேப்பர் வாலில் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து காரைக்கால் ஏரியாவில் ஒரு கிச்சனில் வால் மிக்சர் ஏற்கனவே கன்சில் வீடியோ தான் போட்டிருக்கேன். இதில் டபுள் சிங் இருக்குது. இது மிக்சர் டைப்பு வால் மிக்சர் கேட்டாங்க. இதில் வந்து ஏற்கனவே கன்சில் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு கிச்சன் சிங்க் இருக்குது, டபுள் சிங்காக. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 7 இன்ச் வச்சாச்சு. இப்போ கரெக்டாக 7 இன்ச் வச்சதுனால, 6 இன்ச் வச்சதுனால 5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ 1 இன்ச் ஏற்றிருக்காங்க ஹைட்டு. சிங்கு டப்பு சென்டரில் கரெக்டாக 6 இன்ச் கரெக்டாக இருக்கும். 6 இன்ச் கரெக்டாக இருக்குது. 7 இன்ச் வச்சு 6 இன்ச்சில் வந்து நிற்கிது. இதில் வந்து கார்பரேஷன் வாட்ரு ப்ளஸ்ஸு வந்து நார்மல் டேங்க் வாட்ரு வரும். எங்கள் ஏரியாவில் கார்பரேஷன் வாட்ரு ப்ரெஷராக வரும், அதுக்கு கேட்டிருக்காங்க. அங்கே ஆர்வ வாட்டருக்கு வச்சாச்சு. இங்கேயே லிங்க் பண்ணலாமான்னு பார்த்தா வெளியிலே லிங்க் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷிங்காக இருக்குன்ட்டு எல்லை போட்டு ரெண்டு இதுக்கு தனித்தனியாக வேஸ்ட்டு திருப்பி ஆகணும். கார்பரேஷன் வாட்ரு ரெண்டு தான் வர்றது மாரி தான் வச்சுருக்காங்க. இது வரப்போ இது யூஸ் பண்ணுறோம்னா அது வரப்போ அது பண்ண. இது வந்து செரா கம்பெனி, இது வந்து கிச்சன் வால் மிக்சர்னு பேர். அது செரா கம்பெனி. இது ரொட்டேட்டர் டைப்பு வரும். இதோட அந்த கப்பு ஃப்ளாஞ்சு வால் மிக்சருக்கு வர மாரி கப்பு ஃப்ளாஞ்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ப்ளஸ் அட்ஜஸ்டபுள் நெட்டையும் போல்ட்டையும் கொடுப்பாங்க. நெப்பிளும் கொடுப்பாங்க, அட்ஜஸ்டபுள் நெப்பிள். வாசர் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம கண்டிப்பாக அந்த வாசர் தனியாக கிடைக்க மாட்டேது, அதனால நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இந்த மாடல் தான் இந்த செரா கம்பெனி. இது வந்து அவங்க கேட்டதுனால வச்சுருக்கோம். இல்லைனா தனித்தனியாக அவங்க இந்த சிங்குக்கு ஒரு டப்பு, அந்த சிங்குக்கு ஒரு டப்பு வைக்கலாம் தான் இருந்தோம். இப்போ நம்ம சிங்கு இந்த அளவு பார்த்துக்கலாம். இந்த எல்லாம் அலைங்கி டைப்பு தான் அதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் அட்ஜஸ்டபிள் வச்சு நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த நம்ம அட்ஜஸ்டபிள் நெப்பிள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த கப்பு எந்த அளவுக்கு படியுது அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுது. ஏன்னா பிளக்கு முன்ன பின்ன இருக்கும், அதுக்கேற்ற மாரி அறுத்துக்கலாம். அந்த சைடில் பின்னாடி உள்ள நம்ம ஏற்றுகிற சைடு அறுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கப்பு ஃப்ளாஞ்சு வெளியில் வராமல் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ஃப்ளாஞ்சை ஏற்றிக்கிட்டு எவ்வளோ ஹைட்டுன்னு நம்ம ஹைட்டு பார்த்துக்க வேண்டியதான். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை எம்எம் இறக்கணும், அதில் எத்தனை த்ரெட் இறக்கணும்னு பார்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து இப்போ ஒரு 3 த்ரெட்டு அறுக்கிற மாரி தான், அதில் 1 த்ரெட்டு அறுக்கிற மாரி இருக்குது. நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் மிஷினில் வச்சு அறுத்துக்கணும். ஏன்னா பிராஸில் இருக்கிறதுனால ஆசாப்பிள்ளையில் அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாம் டைட்டு வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாரி பார்த்தா வச்சாச்சு. இது வந்து நம்ம ஸ்பிரிட் லெவல் பார்த்துக்க வேண்டியதான். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணி கரெக்டாக 6 இன்ச் வந்துட்டு, நம்ம வந்து 6 இன்ச் வச்சுருந்தோம், 6 இன்ச் வந்துட்டு கரெக்டாக. இப்போ இதுவும் கரெக்டாக 6 இன்ச் இருக்குது. நம்ம ஸ்பிட்டில் உள்ள டாப்பில் வச்சு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம இந்த மட்டத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். இந்த நெப்பிள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு ரெண்டுத்தையும் ஈவன் வச்சுக்க வேண்டியதான். நம்ம இப்போ ஸ்பிட்டில் உள்ள வச்சு மட்டத்தை பார்த்துட்டு அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்ற வேண்டியதான். இப்போ நம்ம ஏற்றிட்டு சிங்கு அதுக்காக ஸ்பிட்டில் உள்ள வச்சிங்கன்னா நம்ம த்ரெட்டு ஏற்றுறப்ப ஈவனாக கரெக்டாக ஏறும். இல்லைனா ஏதாச்சும் லைட்டாக க்ராஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டைட்டாக ஏறும். இப்போ வந்து நெட்டு ஏற்றிட்டு இந்த ஃப்ளாஞ்சு எல்லாத்தையும் முக்கியாச்சு. லைட்டாக தான் ஒரு கரெக்டாக ஒரு 6 இன்ச் அளவுக்கு தான் இந்த நெட்டு ஏறுற அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ வாசர் எல்லா ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டுட்டு டைட்டு வைக்க வேண்டியதான். இப்போ ரெண்டு இதில் வாசர் வச்சுட்டு இதில் ஏற்ற வேண்டியதான். நம்ம அதுக்கேற்ற மாரி தான் நெட்டு படிகிற அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கணும். அப்போ டைல்ஸில் வந்து கப்பு படிஞ்சிடணும். நம்மளுக்கு ரெண்டு இது ஈவனாக ஏற்றணுன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நெட்டு கரெக்டாக ஏறுதுன்னு அர்த்தம். இப்போ ஏற்றியாச்சு, அது நெட்டையும் ஏற்றியாச்சு. இப்போ அந்த சைடில் கேப்பு சுத்தமாக இல்லை பாருங்கள். இல்லைனா நம்மளுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் நெட் அறக்கலைன்னா ஃபினிஷிங்காகவே இருக்காது. இப்போ இந்த இது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த சிங்குக்கு வேணால் இந்த டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டை ஹைட்டில் வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேங்க் வாட்ரு, இதில் காப்பேசம் வாட்ரு. இப்போ வந்து இதில் டேங்க் வாட்ரு வரப்போ இந்த சைடில் ஓப்பன் பண்ணிப்பாங்க, காப்பேசம் வாட்டுறப்போ இந்த இதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னர் ஃபிட்டிங்கு தான் செலவில் கிடைக்குதா என்னான்னு தெரில. ஆனால் கொஞ்சம்
யூஸ் பண்ணுறது பதிலாக ரெண்டு சிங்கு டப்பாவே வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ரெண்டு சிங்கிலையும் ஒரு ஒரு சிங்கிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.